Fava Beans Nutritional Facts. No cholesterol, no fat. It contains sodium, potassium, dietary fiber, proteins, vitamin A, vitamin C, iron, vitamin B6, calcium, magnesium. வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபிஸ் டெலிகசி. இன்றைக்கி அபிஸ் டெலிகசியில் நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் சுண்டல். இந்த சுண்டலும் ஸ்பெஷல் ஃபாவா பீன்ஸை வச்சு செய்ய போகிறோம். ப்ராட் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்பவே நியூட்ரிஷ்னல் ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்குது இந்த சுண்டலுக்கு. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஃபாவா பீன்ஸு. இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். இது வந்து ஒரு பவுல் எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடணும். இப்போ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை வந்து குக்கரில் வச்சு ஒரு 2 விசில்ஸ் நம்ம வர அளவுக்கு குக் பண்ணிக்கணும். இதை இதில் கொஞ்சம் நான் சால்ட் போட்டுக்கிறேன் வேகும் போது. இப்போ இது 2 விசில்ஸ் வச்சு இது குக் ஆனதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வெந்திருக்கும். ஓவர் நைட் இதை ஊற வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா வேகும். இதை வடிகட்டிக்கலாம் நம்ம. இப்போது பாருங்கள் நல்லாவே சுண்டல் வந்து சாஃப்டாக வெந்துருச்சு. பாருங்கள் சூப்பராக வந்துடும் இது. தென் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். தென் கொஞ்சம் தேங்காய் துருவல் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து வறுத்துக்கலாம். எண்ணெயில் இந்த மாதிரி தேங்காயை 1 செகண்ட் வறுத்துட்டு நீங்கள் வந்து பீன்ஸ் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற ஃபாவா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டு ஃபாவா பீன்ஸ் வேக வச்சுருக்கிறதுனால உப்பு நிறைய ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணும்போது ரொம்ப புளிக்காது, அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த லெமன் ஜூஸ் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். அண்ட் தென் கொஞ்சம் பெப்பர் பொடி தூவிக்கிறேன். இந்த பெப்பர் பொடி ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான ஃபாவா பீன் சுண்டல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியானது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் எவ்வளோ நியூட்ரிஷ்னல் ஃபேக்ட்ஸ் இருக்குன்ட்டு. இதில் கொலஸ்ட்ராலே கிடையாது, இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. ஸோ இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தென் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த நவராத்திரிக்கு இந்த சுண்டல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அபிஸ் டெலிகேசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.